தமிழினத்தை காப்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய இப்பொதுக்கூட்டத்திலே வந்து பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய மூத்த தோழர் வே. ஆரிச்சாமி அவர்களுக்கும், திராவிடர் தமிழர் கட்சியினுடைய அருமை தோழர் வெண்மணி அவர்களுக்கும், தமிழர் விடியல் கட்சியினுடைய தோழர் இளமாறன் அவர்களுக்கும், தாளாண்மை உழவர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா திருநாவுக்கரசு அவர்களுக்கும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தோழர் அனிருதீன் அவர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழருக்கும், மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மே 17 இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்த முடியிருந்தனால் தமிழ்நாட்டில் நடப்பது ஜனநாயக ஆட்சி என்று நம்மால் நம்ப முடியுமா? வெள்ளக்காரங்காலத்தில் கூட கூட்டம் நடத்துவதற்கு என்பது அனுமதி மறுக்கப்பட்டதில்லை. வெள்ளக்காரங்காலத்தில் கூட்டத்துக்கு அனுமதி ரத்து என்பது மட்டுமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பையும் அந்த வெள்ளைக்கார அரசு கொடுத்திருக்கிறது. சிறையிலே உணவிலே எதை வேண்டுமானால் கலந்திருக்க முடியும் என்றால் காந்தியடிகள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த அரசு அத்தனை கொடுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகின்றேன். இந்த ஊர் நான் படித்து வளர்ந்த ஊர். இதே ஊர்ல இதே தெருவில் என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் இருந்து கல்லூரி காலம் வரை அரசியல் பேசி திரிந்த பகுதிகள் இது. முற்போக்கு அரசியலை இந்த பகுதியின் ஒவ்வொரு தெருக்களின் மூலைகளில் நின்று நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு தேநீர் கடைகளும் நின்று பேசியிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய இந்த ஊரில் கூட்டம் நடத்துறதுக்கு முடியலனால் தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய ஆட்சி என்பது என்ன என்பதை என் குழந்தை கூட புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே அமர்ந்திருக்கார தோழர் ஆரிச்சாமி அவர்கள், எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா தோழர் ஆரிச்சாமி அவர்கள் தான், தோழர் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் தான், ரெண்டு பேர் தான். இந்த இரட்டையர் தான் தமிழ்நாட்டிலே இந்த கொங்கு மண்டலத்திலே இந்த அரசியலை எங்களிடத்திலே கூர்மையாக வளர்த்தெடுத்த எங்களது முன்னோடிகள். இவர்களது ஈகம்தான் எங்களை எல்லாம் அரசியல் மடையில் இன்று நிற்க வைத்திருக்கிறது. எங்களுடைய கல்லூரி காலத்தில் இவர்கள் சிறையில் இருந்தார்கள். ராஜீவ்காந்தி கொலை நடந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் அடக்குமுறை, அதிலே கோயம்புத்தூரிலே மிக கடுமையான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள். நீங்க தமிழ் தமிழ் என்று பேசினாலே கைது சிறை என்கின்ற நிலை இருந்த காலத்திலே தமிழனுடைய உரிமை குறித்து முழங்கியவர்கள் இன்றும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தான் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய தோழர்கள். அவர்கள் எதற்கும் அஞ்சியதில்லை. எனது பள்ளிக்கூட காலத்தில் அரசியல் பயின்றது அவர்கள் சுவரத்தில் இருந்துதான். இந்த ஜெயில் ரோட்ல இருக்கக்கூடிய சுவரிலே அவர்கள் தந்தை பெரியாரின் கருத்துக்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நான் படித்த மணி ஸ்கூலுக்கு பக்கத்தில் தெருமுனை கூட்டங்கள் நடக்கும். அவர்களது கருத்துக்கள், அவர்கள் சுவரிலே எழுதிய எழுத்துக்கள் தான் எங்களை எல்லாம் அரசியல் படுத்த வைத்தது. இன்று இந்த சுவர்களில் தாமரை இருக்கிறது என்றால் அது நம்முடைய அரசியலுக்கு அவமானமாக நான் கருதுகின்றேன். அழிக்கப்பட வேண்டிய தாமரை சுவரிலிருந்து மட்டுமல்ல, நம் மனதிலிருந்தும் நமது வரலாறிலிருந்தும் அழிக்கப்பட வேண்டிய அடையாளமாக தாமரை என்று இருக்கிறது. அன்பான தோழர்களே, ஒரு அற்புதமான நகரம் இந்த கோவை நகரம். இந்த அவிநாசி சாலையில லட்சி மில்ஸ்ல ஆரம்பிச்சு ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்தோம்னா 8 பள்ளிக்கூடம், 2 மருத்துவக் கல்லூரி, 2 பொறியியல் கல்லூரி, 3-4 கலைக்கல்லூரிகள் என்று ஒட்டு மொத்தமாக இந்த சாலையே ஒரு கல்வி சாலையாக இருந்த இடம். நான் படித்த காலத்திலே தொழிற்சாலைகளிலே தொழிலாளர்கள் அரசியல் உரிமையில் இருந்து அனைத்து உரிமைகளுக்கும் முழங்கிய கூட்டங்கள் இந்த தெருக்களில் நடந்த நிகழ்வுகள். அவை ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த கோவை நகரத்திற்கு இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கிறோம்? இந்த நகரம் மதவெறியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய மோசமான வன்முறைகள்
நடந்த இடத்தில் கோவைக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்றால் இந்த நகரம் எதை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். கடந்த 30 ஆண்டுகள்ல கோயம்புத்தூர் ரெண்டு இடத்தை நோக்கி தள்ளி இருக்கிறாங்க. ஒன்று மதவெறியை நோக்கி தள்ளி இருக்கிறாங்க, இன்னொன்று தனியார் மயத்தை நோக்கி தள்ளி இருக்கிறார்கள். இந்த இரண்டும் சேர்ந்தால் இந்த நகரம் சீரழிந்து போகும். அதான் சீரழிஞ்சிட்டு இருக்குது. இஸ்லாமியர்கள் மீது 98 நடந்த அந்த வன்முறை இந்த நகரத்தினுடைய அமைதியை சீர்குலைத்தது, இந்த நகரத்தினுடைய பண்பை சீர்குலைத்தது, இந்த நகரத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைத்தது. இந்த நகரத்தில் வணிகம் புரிந்து கொண்டிருந்த பல்வேறு மக்கள், பல்வேறு சமூக மக்கள் அந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதுதான் 98 நடந்த கலவரத்தினுடைய விளைவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுவரை தமிழர்கள் வணிகம் செய்து கொண்டிருந்த அந்த வடகோவை பகுதிகளிலே, ஆர்எஸ்புரத்தில், பூ மார்க்கெட்ல, வெரைட்டி ஹால் ரோட்ல, ஒப்பளக்கார தெருல, உக்கடத்தில் இருந்து தமிழர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட குஜராத்திகளும் ராஜஸ்தானிகளும் வந்து தங்கள் தொழிலை தொடங்கிய இடமாக, தங்களது ஆக்கிரமிப்பு நிலமாக மாற்றப்பட்டதைத்தான் கோவையில் நடந்த அந்த வன்முறை என்பது எழுதி சென்ற வரலாறு. அதான் நடந்தது. எந்த கலவரத்திற்கும் எந்த வன்முறைக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லாமல் கலவரங்கள் நடப்பதில்லை. கலவரத்திற்கு ஒரு அரசியல் இருக்கிறது. கலவரத்துக்கு பின் ஒரு அரசியல் நோக்கம், பொருளாதார நோக்கம் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்குது என்றால் வெறுமனா இஸ்லாமிய மதம் அது இந்து மதத்துக்கு எதிரானது என்று சொல்லி அல்ல. அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களுடைய பொருளாதார நலனை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று உயர்சாதி இந்துக்கள் செய்கின்ற சதிதான் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல். ஏன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரேபியாவிலிருந்து வந்தவங்களா சொல்லுங்க பார்ப்போம். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? உயர்சாதி இந்துக்கள், ஆரியர்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்பதை நம்ம வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருக்கோம். வரலாற்று புத்தகத்தை படிச்சிருக்கிறோம். இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் யார்? இங்க ஆதிக்கமாக இருப்பது எது? அரபியோ உருதோ ஆதிக்கமாக இங்கு இல்லை, சமஸ்கிருதம் தான் ஆதிக்கமாக இருக்கிறது. ஆக இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறைக்கான அடிப்படை காரணம் என்னன்னா ரெண்டு. ஒன்று, இந்து மதத்தினுடைய தீண்டாமை கொடுமையிலிருந்து தப்பித்த அடித்தட்டு மக்கள் இஸ்லாமியத்தை நோக்கி நகர்ந்தாங்க, அதனால் இந்த கொடுமையிலிருந்து விடுபட்டார்கள். தீண்டாமை என்பது வெறும் சமூக கொடுமையோடு நிக்கல, அது அடிப்படையில பொருளாதார சுரண்டலை சேர்த்து வைக்குது, நம்முடைய உழைப்பை சேர்த்து புடுங்குது. அதுல இருந்து தப்பிப்பதற்காக அவர் சென்று சேர்ந்த இடம் இஸ்லாமிய மதம். அப்படிதான் அவங்க போனாங்க. இவங்களுக்கு என்ன வன்மம்னால், தங்களுடைய பிடியில் இருந்து தப்பி சென்ற அடிமைகள் இவர்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நம் முன்னே நடக்கிறார்களே, இவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்கின்ற வெறிதான் இன்று பாஜகவினுடைய வெறியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமது சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் என்ன தப்பு நடந்திருக்கீங்க? கோடியம்மன் கோயில் தேர் ஓடிச்சுன்னா அந்த சோபாக்காரர் பக்கத்தில் தேர் நிற்கும் பொழுது அந்த தேரை இழுத்து சென்றவர்களுக்கும் அங்கே அந்த கடவுளை வணங்கியவர்களுக்கும் நீர்மோர் கொடுத்தது இஸ்லாமியர்கள் தானே? சொல்லுங்க. இங்கே நமது மாரியம்மன் கோயில் திருவிழாவிலையோ அல்லது ரம்ஜான் விழாவிலையோ நம் உணவை பரிமாறிக்கொண்டதே இல்லையா? நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? அவர்கள் ஒரு கடவுளை கும்பிடுகிறார்கள், நீங்கள் ஒரு கடவுளை கும்பிடுகிறீர்கள். இரண்டு பேரும் நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை கும்பிட தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்ன பிரச்சனை உனக்கு? அது என்ன பிரச்சனை உனக்கு? அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு என்னன்னா, இந்த உயர்சாதி இந்துக்களுக்கு நம்மளுடைய பிடியிலிருந்து விலகி போன, தப்பித்து போன இஸ்லாமியர்களை பழி வாங்கணும். ஒன்னு. ரெண்டாவது, இந்தியா முழுவதும் வணிக சமூகமாக இருக்கக்கூடிய குஜராத்தி மார்வாடிகளுக்கு போட்டியாக இருப்பது இஸ்லாமியர்கள். ஆக இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை முறிச்சோம்னால் முழு ஆக்கிரமிப்பும் யாருக்கு வரும்? சேத்துகளுக்கு வரும், குஜராத்திகளுக்கு வரும். இதை நான் சொல்லவில்லை, அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால தந்தை பெரியார் சொல்லுகிறார், இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது சொல்றார், இந்த நாடு பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்கும் சொந்தமானதுன்னு சொல்றார். பனியாக்கள் சேட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களாக நீங்க பார்க்கக்கூடிய நிறுவனம்லாம் பாருங்க, இந்த பஜாஜில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பிர்லாவாக இருந்தாலும் சரி,
அல்லது இப்போது வந்திருக்கக்கூடிய அம்பாடிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே இந்த பனியா குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவன் வெள்ளக்கார காலத்துல வெள்ளைக்காரர்களுக்கு எடுபடி வேலை செய்தவர்கள். வெள்ளைக்காரர்கள் முதல் உலக போர் நடத்த பொழுது, இரண்டாம் உலக போர் நடத்த பொழுது அதற்கு துணை செய்தவர்கள். அவங்க கிட்ட வணிகம் பண்ணவன், அதன் மூலமாக தன் பொருளாதாரத்தை சம்பாதிச்சுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த நாடு தேவை. அதுவரை அதிகாரத்தை இழந்த உயர்சாதி இந்துக்கள், பிராமணர்கள் என்கின்ற பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் வேணும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தினால் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். நான் சொல்லல, தந்தை பெரியார் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காகத்தான் நாம் அடிமைப்பட்டோம். நாம் அப்படிப்பட்ட சுதந்திரம் தான் நம்ம அடிமைப்படுத்தியது. அதைத்தான் அவர் சொல்றார். அதுதான் கருப்பு சட்டை போட்டார். இந்த கருப்பு சட்டைக்கு வரலாறு அதான். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்தால் நாம் அரசியலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அன்பான தோழர்களே, இப்படியாக இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை ஏவ வேண்டும் என்று சொல்லி ரெண்டு வேலையை பண்றாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே 1947 சுதந்திரம் அடைகிறது. RSS-ம் இந்து மகாசபையும் இரண்டு வேலைகளை திட்டமிடுகிறார்கள். இந்த தேசத்தை இந்துத்துவ தேசமாக பார்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதற்காக. ஒன்று, காந்தியாரின் கொலை, காந்தியடிகளை படுகொலை செய்து அதை இஸ்லாமியர்கள் மீது போட வேண்டும் என்று சொல்லி கோட்சே என்கின்ற மராத்திய பிராமணன் கையில இஸ்மாயில் என்று எழுதி கொண்டு காந்தியாரை படுகொலை செய்யறாங்க. இந்த கோட்சேவை பிடிச்சா இஸ்லாம் இஸ்மாயில் என்ற பெயர் இருக்குது. ஆக இஸ்லாமியர் தான் காந்தியை கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களை படுகொலை செய்ய வேண்டும், இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று RSS திட்டமிடுகிறது. ஆனால் கோட்சே யார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த இனப்படுகொலை நடக்காமல் நின்று போகிறது. இந்த இனப்படுகொலை நடந்து ஒரு 10 மாசம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த படுகொலை நடந்து 10 மாசம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதி என்கின்ற இடத்திலே, அந்த அன்னைக்கு இருந்த பாபர் மசூதிக்குள்ளே நடு இரவிலே 1948 December 22 இந்துத்துவ கும்பல்களின் ஒரு கூட்டம் உள்ள போய் ராமர் சிலையை வைக்குது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களை பிடிச்சு கொண்டு போய் காவல்துறை ஒப்படைக்கிறாங்க. அந்த வழக்கு இன்னும் நிலவில் இருக்குது. அந்த வழக்கு இன்னும் நிலவில் இருக்கிறது. பாபர் மசூதிக்குள் இவள் ராமர் சிலையை வைத்து ராமன் பிறந்த இடம் என்று பிரச்சனையை கிளப்புறான். இந்த பிரச்சனை, ராம என்னைக்கு பாபர் மசூதிக்குள்ள பிறந்தாருன்னா 1948 December 22 தான். அதான் அவர் பிறந்த நாள். நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது ராம ஜென்ம பூமி, இது ராமர் பிறந்த இடம் அப்படின்னா வரலாற்றில் அதுக்கான பதிவு இருந்திருக்கணும்ல. 48 தான் பதிவு வருதா? நாங்க என்ன கேட்கிறோம், இது ராமர் பிறந்த இடம் என்று இந்து துறவி என்று நீ கொண்டாடுகிறாய விவேகானந்தர் சொல்லியிருக்காரா? பரமஹம்சர் எழுதி வச்சிருக்கிறாரா? அதற்கு முன்பு ஆரிய சமாஜமும் பிரம்ம சமாஜமும் பேசி இருக்கிறதா? கேள்வி கேட்கிறோம், பதில் சொல். கிடையாது. இவ்வளவு என்ன, இதற்கு முன்பு இருந்த, அதற்கு 200-300 வருஷத்துக்கு முன்பு இருந்த அந்த மத குருமார்கள், யாராவது இந்து மதத்தினுடைய குருமார்கள், சாமியார்கள், மடாதிபதிகள் யாராவது பேசியிருக்காங்களா? இல்ல. இதை விட ஒன்று சொல்றேன், அக்பரின் காலத்தில் வாழ்ந்த, அந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட அதே காலத்தில் வாழ்ந்தவர் தான் துளசிதாசர். துளசிதாசர் எழுதிய ராமாயணம் தான் அனைத்து மக்களிடத்திலும் ராமாயணத்தை கொண்டு சேர்த்த ஒரு படைப்பாக இருந்தது. அக்பரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் துளசிதாசர், அதே அயோத்தியை சேர்ந்தவர். அவர் சொல்லியிருக்காரா? இல்ல, அவர் சொல்லல. துளசிதாசர் அக்பரை சந்திக்கிறார். அக்பர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறார். எனக்கு அங்க அனுமார் கோயில் கட்டணும். அதற்கான இடத்தை அக்பர் ஒதுக்கி தருகிறார். அந்த இடத்தில் அனுமார் கோயில் கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கு, அந்த கோயில் இருக்கிறது. துளசிதாசர் இந்த இடத்தில் ராமர் பிறந்திருந்தால் அவர் என்ன கேட்டிருப்பாரு? இது ராம ஜென்ம பூமி, இங்க ராமர் கோயில் கட்டும் தானே கேட்டிருப்பாரு. அனுமார்க்க கோயில் கேட்டிருப்பாரு. ஆக இந்த பாபர் மசூதி என்பதே இந்த இந்துத்துவ வன்முறை கும்பல்களினுடைய கற்பனையில் ஓடப்பட்ட ஒரு சினிமா தான். அவங்களுக்கு தேவை கலவரம், வேற ஒண்ணுமே கிடையாது. சசிகுமார் என்ற மரணத்தை முன்வைத்து நடந்த கலவரத்தில் 1400 கோடி ரூபாய் கோவையில் சூறையாடப்பட்டது. ஆனா எங்களுக்கு அனுமதி கிடையாது கூட்டம் நடத்துறதுக்கு.
ஏன்னா அந்த துளசிதாசர் உண்மையெல்லாம் சொல்லிடுவோம். இந்த உண்மையை யார் கேட்டு திருந்துருவாங்களோ இல்லையோ, காவல்துறை கேட்டு திருந்திடும், அதுதான் பயப்படுறான் அவன், அதான் பிரச்சனை அவனுக்கு. இங்க இருக்க காவல்துறைக்கு, இங்க மே 14 இயக்கமா, தந்தை பெரியார் திராவிட கழகமா, இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்களா, இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், இவங்க எல்லாம் நக்சல் ஐட்டம் சொல்லி சொல்லி மண்டையில் ஏத்தி வச்சிருப்பாங்க. இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் உண்மையை தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மளுக்கு கூட்டம் போறதுக்கு அனுமதியே இல்லை. மக்கள் தெரிஞ்சுக்கிறா இல்லைங்கிற பிரச்சனை இல்லை, காவல்துறை சேர்ந்தவர்கள் அரசியல் பட்டு விடக்கூடாது, அதான் நோக்கம் அவங்களுக்கு. 1400 கோடி ரூபாய் சூறையாடப்பட்ட பொழுது கோவை காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? அந்த பணம் யார் பணம்? எம் மக்கள் பணம், எம் மக்கள் உழைத்து சேர்த்த பணம். அது சூறையாடப்பட்ட பொழுது கைகட்டி வேடிக்கை பார்த்தது கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறை. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பேருந்து நிலையத்துக்கு கேட்டு போட்டு 10 மணிக்கு பூட்டின வழக்கம் கோயம்புத்தூர் தான் இருந்தது, அவ்வளவு பாதுகாப்பு. ஆனா இந்துத்துவவாதிகள் சூறையாடும் பொழுது கைகட்டி வேடிக்கை பார்க்கறீங்க, எதுக்கு காவல்துறை? அதான் கேள்வி கேட்கிறோம் நாங்க. என் மக்களை பாதுகாப்பதற்கு தாங்க அரசு, என் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை கைகட்டி வேர்க்க வேடிக்கை பார்ப்பதற்கு அரசு தேவையில்லை. அப்புறம் எங்க சவுக்கிதார் கதையெல்லாம்? வேலிய பயிர மேஞ்சதுங்கிற பேர்ல சவுக்கிதார், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக இப்படியாக கோயம்புத்தூரினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்னு, இஸ்லாமியர்களை அங்க வணிகத்திலிருந்து வெளியேற்ற வேலையை பண்ணாங்க, கிட்டத்தட்ட வெற்றிகரமா பண்ணிட்டாங்க. நம்ம பயலுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம பாய்ங்களா அடிச்சாச்சு, பாய்ங்களா நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு. அட முட்டா பசங்களா, உங்க தொழிலும் போயிருச்சுடா, உங்க வணிகமும் போயிருச்சு. இன்னைக்கு ஆரஸ்புரத்துல யார் இருக்கிறா, டவுன் ஹால்ல யார் இருக்கான் தெரியாதா உனக்கு? மரக்கடையில் யார் இருக்கான் தெரியாதா உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தில் யார் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள்? உன் சகோதரர்கள், உன் பெற்றோர்கள், உன் மாமா மச்சான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இன்னைக்கு அது கிடையாது இல்ல, இன்னைக்கு அது கிடையாது. திரும்ப திரும்ப இந்த கும்பலுக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரை காலி செஞ்சுட்டு குஜராத்காரன் முழுவதும் இங்க வந்து விடுவான் என்கிற நிலைதான் உருவாகும் என்பதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. வேற என்ன இருக்க முடியும்? ஒரு வன்முறைக்கு, ஒரு கலவரத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய நோக்கம் வணிக நோக்கம் தான், பொருளாதார நோக்கம் தான். அதான் சமாளிச்சுட்டான், அதான் அவன் சாதிச்சுட்டான். அவன் அங்க இருந்த சோபா டெக்ஸ்டைல்ஸ் இப்ப இல்ல, ராஜேந்திர டெக்ஸ்டைல்ஸும் இல்ல. இதான் நிலைமை. மதவெறி உனது கண்ணை மறைக்கிறது. வெறும் உனக்கு இருக்கக்கூடிய, அவருக்கு இருக்கக்கூடிய, உனக்கு பக்கத்துல நல்லா வாழ்ந்தானா பொறாம வரும், அதான் தூண்டி விடுறான். அதை தூண்டி விட்டு தூண்டி விட்டு தமிழர்களை மத ரீதியில் உடைக்கின்றதுனால யாருக்கு பலன், யாருக்கு இங்க பலன்? அதான் கேட்கிறோம். எந்த பிரச்சனை நடக்கட்டும், எந்த கலவரம் நடக்கட்டும், அதில் யாருக்கு ஒண்ணு லாபம் இருக்கிறது? அந்த லாபத்தை தான் மே 14 கேள்வி எழுப்புகிறது. அதான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட நகரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, கோவை நகரம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் முக்கியமான நகரம் கோயம்புத்தூர். தொழிலாளர் உரிமைக்காக கடுமையான போராட்டத்தை நடத்திய நகரம் கோயம்புத்தூர். புரட்சிகர அரசியல், முற்போக்கு அரசியல் நடந்த இடம் கோயம்புத்தூர். இந்த இடத்துல மதவெறி அரசியல் வந்திருக்குது, எப்படி இந்த ஊர் உருப்படும் சொல்லுங்க பார்ப்போம். பாஜக என்னைக்காவது கல்லூரியை கட்டுறதை பத்தி பேசியிருக்கானா? பள்ளிக்கூடம் கட்டுறத பத்தி பேசியிருக்கானா? மருத்துவமனை கட்டுறத பத்தி பேசியிருக்கானா? நமக்கு வேண்டுகின்ற அடிப்படை வசதிகளை கட்டமைக்கிறத பத்தி பேசியிருக்கானா? தொழிற்சாலை கட்டுறத பத்தி பேசியிருக்கானா? இல்ல, கோயிலை பத்தி மட்டும்தான் பேசுவான். அங்கதான் உண்டியல் இருக்குது, அந்த உண்டியல் சாவி இவன் கையில இருக்கு, அதான் வேணும் அவனுக்கு. வளர்ச்சியை பத்தி பேசல. மோடி வளர்ச்சியை கொண்டு வருவார் என்று நம்பி போன இந்திய மக்களுக்கு நாமத்தை போட்டு அனுப்பியிருக்கிறார் சவுக்கிதார். கோவையினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மிக முக்கியமானது. கோவைக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. இன்னைக்கு நம்ம வளர்ச்சிக்கு திடீர்னு வரல, மிக வேகமாக வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த கோவை நகரம் இன்னைக்கு மதவெறியால் சூறையாடப்பட்டு இந்த நகரம் தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு வந்தா வெளியே, கோயம்புத்தூரை விட்டு காலி ஒன்று வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்கான விருப்பத்துக்கான அடிப்படை காரணமே சிறுவாணி தண்ணி. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, அந்த சிறுவாணி தண்ணி குடிச்சா குடிக்க நிறுத்த முடியாது, வயிறு முட்டை வரைக்கும் தண்ணி குடிப்போம். இளநீரை விட சுவை மிகுந்தது சிறுவாணி தண்ணி.
ஆனால் இன்னைக்கு அது சூயஸ் என்கின்ற ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனம் தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் தண்ணி தர போறான். அந்த நிறுவனத்துக்கு காசு கொடுத்துதான் நம்ம தண்ணீரை வாங்கணும். ஆக தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தனியார் மயம் முதலில் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு டாக் டைம் வருதோ டேட்டா வருதோ அது மாதிரி தண்ணி வரப்போகிறது. இதை செய்யறதுக்காக சூயஸ் நிறுவனம் சிறுவாணியில் ஒரு அணைக்கட்ட போறது இல்ல, பெரிய குழாய் பதிக்க போறது இல்ல, உங்க தெருக்கல குழாய் போட்டு பைப் போட போறது இல்ல, உங்க வீட்டுல மீட்டர் மட்டும் தான் மாட்ட போறான். அந்த மீட்டர்ல வச்சுக்கிட்டு காசு வசூலிக்க போறான். அங்க குழாய் போடுறதும் அணைக்கட்டுறதும் அங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்துறதும் அரசாங்கத்தின் பொறுப்பு. இங்க வீடுகளில பைப்ப திறந்து விட்டு காசு வாங்க வேண்டியது சூயஸ் நிறுவனத்தின் பொறுப்பு. இதான் நிலைமை. இது மட்டுமல்ல, தண்ணி வர்றதுக்கும் காசு, தண்ணி வெளியே போறதுக்கும் காசு, கழிவு நீர் வெளியேறுவதற்கும் வரி, தண்ணீரை பயன்படுத்துகின்ற அனைத்திற்கும் வரி. அதாங்க சூயஸ் கால்வாய், சூயஸினுடைய நிறுவனத்தின் மூலமாக இந்திய அரசு நம் மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆக கோயம்புத்தூரினுடைய அடிப்படை ஆதாரத்தை அசைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சூயஸ் நிறுவனத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை வசதிகளும் தனியார் கார்ப்பரேட்டுகளுக்கு விற்கப்பட போகிறது. அதான் ஸ்மார்ட் சிட்டிங்கிற திட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சவுக்கிதார் இருக்காரு, நல்ல பேர் வைப்பாரு, அந்த பேர் ஒருத்தருக்கு விளங்காது, அவருக்கு மட்டும்தான் தெரியும், இந்தி மொழியில தான் வைப்பார். அந்த திட்டத்துக்கு கீழே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷம், அவ்வளவு விஷம். அப்படியாக இவர் என்ன பண்ணாரு, ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர்றாரு, 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாரு. ஸ்மார்ட் சிட்டினா வேற ஒண்ணும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை இடிச்சு விட்டு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி பஸ் உள்ள வர்றது வெளியே போறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இங்க பட்டாணி சுண்டல் விற்கிற, பூ விற்கிற, அங்க டீ கடை போட்டிருக்கிற எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு கார்பரேட் கம்பெனிக்கு இடத்த கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமா கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ண போறாங்க. அதுதான் ஸ்மார்ட் சிட்டி. நாம் பொதுவாக பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த பேருந்து நிலையம் தனியார் கம்பெனிக்கு தாராக போறான். இங்கே நாம் பயன்படுத்தி கொடுத்த தண்ணிக்கு தனியார் மயம். இப்ப நாங்க சொல்றதை எப்படி நம்புறது நீங்க கேட்கலாம். கர்நாடகத்தெல்லாம் முதல் முதல்ல தண்ணீரை தனியார் மயப்படுத்தினாங்க. அங்க பெல்காம்ல, தார்வாட்ல, ஹூப்ளில, மைசூர்ல தண்ணீர் தனியார் மயம். நான் சொல்றதை விளையாட்டுத்தரமா நீங்க எடுத்துட்டு போயிடலாம், ஆனால் இதெல்லாம் ஆதாரபூர்வமா இருக்கு. இங்க இருந்து நீங்க கர்நாடகா போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா உண்மை தெரியும். வெறும் 2 அறை மட்டும் வைத்திருக்க கூடிய வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய்ல 600 ரூபாய் பில்லு. அதுவே 4 அறைகள் இருந்ததுனால் வருஷத்துக்கு 50,000 ரூபாய் பில்லு. எதுக்கு? தண்ணிக்கு மட்டும் 50,000 ரூபாய், 55,000 ரூபாய் வருஷத்துக்கு மட்டும் கட்டணும். ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய் தண்ணிக்கு பில்லு கட்டினாங்க யாரு? கர்நாடக மக்கள். இதான் உண்மை, வேற எங்கேயோ நடக்கல. நான் பொலிவியா கேஸ பத்தி பேசல, தென்னாப்பிரிக்கா பத்தி சொல்லல, அங்க நடந்துச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சமீப காலம் வரைக்கும் நடந்தது. அந்த மக்கள் அடிச்சு விரட்டலாம், அதை இதே சூயஸ் நிறுவனம் அடிச்சு விரட்டலாம். அதே விஷயம் கர்நாடகா நடந்து கொண்டு இருக்கிறது. 13 முனிசிபாலிட்டியை கொண்டு போய் தண்ணி தனியார் மயத்தை கொடுத்துட்டாங்க. மைசூர்ல டாடா கம்பெனிக்கு தனியார் கொடுத்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மைசூர் மக்கள் போராடி டாடா நிறுவனத்தை வெளியேற்றினாங்க. அங்க தண்ணீரை தனியாருக்கு விற்கணுங்கிறதுக்காகத்தான் காவிரியில தண்ணி விட மாட்டேங்கிறான் நம்மளுக்கு. அந்த காவிரி உரிமையை கேட்டு நம்ம போராடின காரணத்தினால்தான் பெங்களூர் தெருக்கல்ல தமிழனை அறாய் நிர்வாணப்படுத்தி அடிச்சு அவமானப்படுத்தினானே அவன் யாரு? பிஜேபி காரன். அவன் யாரு? ஆர்எஸ்எஸ் காரன். அவன் யாரு? இந்துத்துவவாதி. அவன் தான் செஞ்சாத, அவனுக்கு தெரியும். ஏனால் இந்த தொழில் அவன் சம்பாதிக்க போறான், வேற யாரும் கிடையாது. கார்பரேட் கம்பெனி, பிரெஞ்சு கம்பெனி வரலாம், பிரெஞ்சு கம்பெனி மட்டும் சம்பாதிக்க போறது இல்ல, அந்த பிரெஞ்சு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த இதே மோடி சம்பாதிக்க போறார். அதான் ரஃபேல்ல நடந்தது, அதுவும் பிரெஞ்சு கம்பெனி தான். ஆக கோயம்புத்தூரினுடைய மக்களினுடைய நீர் ஆதாரம் என்பது தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஊக்கம் நடக்குது. எனக்கு முன்பு பேசிய பிரவீன் வந்து புள்ளி விவரமா சொன்னார், இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் முற்றிலுமாக நசுக்கப்படுகிறது. சின்ன வயசுல பார்த்திருக்கேன் நான் பள்ளிக்கூடம் முடிச்சா எங்களுக்கு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஃப்ரீயா இருக்க டைம்ல ஏதோ லேத்துல போய் லேத்தோட்டி கத்துக்கோன்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது, நாளைக்கு பயன்படும்.
அல்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தோம்னா லட்சுமி மில்ல வேலை கிடைக்கும், ரங்க விலாஸ் மில்ல வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கலெக்டர் வேலைக்கு சமமானது அந்த காலத்துல. இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளர் இருக்கக்கூடிய இந்த நகரத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000-60,000 தொழிற்கூடங்கள் மூடப்பட்டுருச்சு. எதுக்கு? ஜிஎஸ்டிக்காக மட்டும். அந்த ஜிஎஸ்டினால இந்தியாவிலே பல தொழிற்கூடங்கள் முடக்கப்பட்டாலும் முதன்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு கொந்தளிக்கணும்? ஏன் பாஜகவை தமிழ்நாடு விரட்டி அடிக்கணும்னால், இந்தியாவிலேயே தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமான நகரங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இதான் தமிழ்நாட்டின் நிலைமை. தமிழ்நாடு என்பது வளர்ந்த பொருளாதாரம் கொண்டதுங்க. தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒப்புமை பண்ணணும்னா, ஒப்பிடணும்னா என்ன சொல்லணும்னா, ஜெர்மனிக்கும் சோமாலியாவுக்கும் உள்ள ஒப்புமை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு ஜெர்மனியை போல இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் சோமாலியாவை போல இருக்குது. அங்கிருந்து ஒருத்தவங்க தமிழ்நாட்டை வளர்த்த போறேன்னு சொன்னா நம்புவோமா? சொல்லுங்க, உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டை நான் வளர்த்த போறேன்னு சொன்னா நம்புவோமா? முட்டாள் தான் நம்புவான், முட்டாள் தான் நம்புவான். ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை கருவி காரணிகள் வேணும்ல. மேடை ஏறி இந்தியில உறக்க பேசினா பொருளாதாரம் வளர்ந்துடா தம்பி. பொருளாதாரம் வளர்றதுக்கு அறிவு வேணும். அதுக்கு ராமாயணம் படிச்சா வராது, சயின்ஸ் படிக்கணும், பொருளாதாரம் படிக்கணும். வெல்த் ஆஃப் நேஷன்ல ரெண்டு அட்டையாவது திருப்பி பார்த்திருக்கணும் நீ. அதெல்லாம் எங்க முடியும்? நாங்க 5,000-6,000 வருஷத்துக்கு முன்னாடி, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி புஷ்பக விமானத்தை கண்டுபிடிச்சோம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கானு. ஏன் செய்யும் இப்ப வந்து ஒரு ஆஸ்பத்திரியை போட்டு இங்க இருக்கக்கூடிய கேஎம்சிஹெச் குப்புசாணி ஆஸ்பத்திரியில மூடிடுவோம். நீ அந்த பசு ரட்சகரன் சொல்லக்கூடிய கும்பல் அனுப்பு, அவங்க இங்க வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணணும் பார்ப்போம். எதுக்கு நாங்க ஆஸ்பத்திரி வைக்கணும்? நாங்க எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்? உங்களால அனுப்பிடு. அவன் வந்து ஒரு முட்டாள் கிட்ட பேசிட்டு இருக்கிறான், வட இந்தியாவில் முட்டாள் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அதே அரசியல் நமக்கு எப்படி ஒப்புமை ஆகும்? அவன் வந்து மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது கரூர்ல நம்ம மாணவர்கள் சேட்டலை செஞ்சு விட்டுட்டு இருக்கிறான். ரெண்டு எங்க இருக்குது? ரெண்டு எங்க இருக்குது? அவன் சேட்டலைட் போற இடத்துல கிருஷ்ணன் இருக்கானா ராமா இருக்கானா பார்த்துட்டு இருக்கான். எங்களுக்கு மேல சேட்டலைட் விட்டான்டா அவன். தமிழ்நாடு வளர்ச்சி வேறங்க. முட்டாள்கள் மட்டும்தான் பாஜகவில் உறுப்பினராக இருக்க முடியும், வேற யாராலும் இருக்க முடியாது, வேற யாரும் இருக்க முடியாது. மாட்டுக்கு எவ்வளவு மூளையோ அந்த மூளை இருந்தா போதும் பாஜக உறுப்பினராக இருக்கிறது. மிஸ்டு கால் கொடுக்கிற அளவுக்கு அறிவு இருந்தா போதும் பாஜக இருக்கலாம். ஆனா எடுத்து பேசுற அளவுக்கு தெம்பு இருந்தாதான் மத்தது இருக்க முடியும். இதுல இதே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்ல இருந்து வந்து எச் ராஜான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல வந்து வன்முறை பத்தி பேசிட்டு இருக்குது. நாங்கள் அமைதியாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சாத்வீகவாதிகள் நினைச்சிடாத தம்பி. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நாங்கள் வன்முறையை நம்புவர்கள் அல்ல, அறிவை நம்புறோம். அறிவு வரலங்கிறது வன்முறை வருது. பெரியாரின் கருத்தை எதிர்கொள்ள முடியல, பெரியார் சிலையை உடைக்கிற வேற அண்ணா மண்ணை முடிச்சது அவ்வளவுதான் முடியும். ஒன்னால கோயிலை உடைக்க முடியும், சிலையை உடைக்க முடியும், இங்கிருக்கிற பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ய முடியும், கலவரம் பண்ண முடியும், வன்முறை செய்ய முடியும், ரவுடித்தனம் பண்ண முடியும், காளித்தனம் பண்ண முடியும். தவிர வேற என்ன செஞ்சிருக்க? நீ வேற என்ன செஞ்சிருக்க? ஏதாவது பட்டியல் இருக்குதா? ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவில் ஒரு சயின்டிஸ்ட் பிஜேபி உறுப்பினரா இருக்காரா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் கிடையாது, இருக்க முடியாது இல்ல. சயின்ஸுக்கு நேர் எதிரானவங்க அவங்க, சயின்ஸுக்கு நேர் எதிரானவங்க. நான் இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடியில படிச்சுட்டு இருந்தப்ப இந்த அரே கிருஷ்ண கும்பல் வந்து எங்க பள்ளி கல்லூரியில வந்து கிளாஸ் எடுக்க வந்துச்சு. அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுகிறது இருக்கு இல்லையா, இங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில, இது தமிழ்நாட்டிலே மிக சிறந்து விளங்குகிற கல்லூரியில, அதுவும் ஒரு கல்லூரி, அங்க வந்து சொல்றாரு ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுகுது இல்லையா, அது கிராவிடேஷன் போர்ஸ்ல கிடையாது, புவியீர்ப்பு விசையினால கிடையாது. அந்த மரத்துக்கும் பழத்துக்குமான உறவு அருந்து விட்ட காரணத்தினால் அந்த பழம் கீழே விழுதுன்னு சொன்னார்.
என் கூட படிச்சவங்கள பாதி பேரு அந்த பாத்தீங்கதான், அதனால கைதட்டினாங்க. எனக்கு ஒரு டவுட், சரி சாமியாரே எனக்கு ஒரே ஒரு டவுட், சரி பணத்துக்கும் அந்த மரத்துக்குமான உறவு அறந்ததுனால உழுதுன்னு சொல்றீங்க, ஆனா சாமி மேலதான் இருக்காரு, பல ஏன் மேல போக மாட்டேங்குதுன்னு கேட்டேன். ஏன் கீழே வரணும், கீழே மனுஷன் தானே இருக்கிறான், அந்த பழம் மேலதானே போகணும், ஏன் கீழே வருதுன்னு கேட்டா அப்பவே ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டானுங்க. இவங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு இது கூட சேர்ந்து நம்ம எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி இவளை ஆட்சியாளராக மாற்ற முடியும்? கோயம்புத்தூர்ல பாஜக ஜெயிச்சதுனால் கோயம்புத்தூர்ல தொழில்நுட்பம் தோக்குதுன்னு அர்த்தம், அறிவியல் தோக்குதுன்ற அர்த்தம், பகுத்தறிவு நம் மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற வேலை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கும்பல் தான் கோவை நகரத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா இவங்க என்ன போய் பேசுவாங்க, இதைத்தான் பேசுவானு, இதைத்தான் பேசுவானு. இன்னைக்கு இவ்வளவு வெக்கையா இருக்குது கோயம்புத்தூர்ல, இவ்வளவு வெக்க நான் பார்த்தது இல்லை, நான் உணர்ந்தது இல்லை. இந்த வெக்கைக்கான காரணம் என்ன, இந்த இஷா யோகா மையில இந்த யோகி மாதிரியான ஆட்கள் மரத்தை விட்டுனதுதான், அதான் நடந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தை நீங்க விட்டீங்கன்னா இந்த கில்லட் பேட வச்சு சேவ் பண்ற மாதிரி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையை சேவ் பண்ணி சிலையை வச்சிருவாங்க. இவர்களை விரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா கோயம்புத்தூர் தொழில் நகரம், கோயம்புத்தூருடைய வரலாறுல இந்த வளர்ச்சி என்பது திடீர்னு வரல, திடீர்னு வரல. இந்த கொங்கு மண்டலத்தினுடைய தொல்லியல் ஆய்வு நடந்ததுல முக்கியமான இடம் கொடுமணல்ங்கிற ஒரு இடம், அது எங்க இருக்கு, நொய்யலாத்தங்கரையில இருக்குது, பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த கொடுமணல்ல அகழ்வாராய்ச்சியில் என்ன கிடைச்சதுனால் பாசி மணிகள் கிடைச்சது, பவளங்கள் கிடைச்சது. அதை எடுத்து ஆராய்ச்சி பார்த்த பொழுது 2 மில்லிமீட்டர் பாசியில ஊசி ஓட்ட போட்டிருக்கிற அந்த காலத்துல, எந்த காலத்துல, இன்னையிலிருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பகுதி முழுவதும் கொங்கு மண்டலத்தினுடைய பகுதி முழுவதும், அது சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர், இந்த பகுதி முழுவதும் குறிப்பாக நொய்யலாற்றங்கரை உட்பட இவை அனைத்துமே வணிகத்திற்கான இடம். இன்னைக்கு இல்ல, நாம் ரோமத்தினோடு வணிகம் செய்த காலத்திலேயே வணிகம் நடந்த இடம் இந்த இடம். இப்படியாக அந்த காலத்துல தொழில்நுட்பம் வளர்ந்த மண் தான் இந்த மண், அந்த நிலம் தான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதுல, தொழில்நுட்பத்திலையும் அறிவியலும் வளர்ந்திருக்கு. இந்த பகுதி ஒரு மேட்ட நிலம், மேய்ச்சல் நிலம். இந்த பகுதியில ஏன் பாலும் பாலனுடைய பொருட்களும் தமிழ்நாட்டில் பிரபல்யம் அடைஞ்சது அப்படின்னா, இந்த பகுதி ஒரு மேட்டு நிலம், மேய்ச்சல் நிலம். அந்த மேய்ச்சல் நிலத்துல கிடைத்த அந்த பொருட்களை கொண்டு இந்த மக்கள் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க இதோட சேர்த்து வணிகம் நடந்த இடம் தான் இந்த வணிகமும் இந்த மேய்ச்சலும் தான் இந்த நிலத்தினுடைய பொருளாதார ஆதாரமாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் தான் இந்த பருத்தியும் பருத்தி சார்ந்த துணி உற்பத்தியும் இந்த இடத்துல இன்னைக்கு நேத்திக்கு வரல, 2000-3000 வருஷமா இந்த இடத்துல இருந்தது. கொடுமணல்ல அகழ்வாராய்ச்சியில கிடைச்சதுல பாசிமணி மட்டுமல்ல, பருத்தி துணியும் கிடைத்தது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நமக்கு இருக்குது. இந்த இடத்துல தான் பருத்தி ஏகபோகமாக விளைந்தது. இது மேய்ச்சல் நிலமாக இருந்த இடம், அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற எந்த இடத்துல இருக்காது, கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் சாணி முழுகிறதே இருக்கும். சாணி முழுகு, வீட்டுக்கு சாணி முழுகிற பண்பாடு இங்கேதான் வந்தது. ஏன்னா அவ்வளவு கால்நடைகள் இருந்த இடம் அது, மேய்ச்சல் நிலம் அது. இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டின் பின்னணியில் இருந்தா இந்த பகுதி வளர்கிறது. திடீர்னு தொழில்நுட்பம் வரல, தொழில்நுட்பத்துக்கு காரணிகள் இருந்திருக்கின்றன. அதில் தான் இந்த பகுதி என்பது மேய்ச்சல் நிலத்தில் தங்களது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவதற்கான உரிமை வெள்ளையர் காலத்தில் மறுக்கப்படுகிறது. நிலத்தினுடைய சொந்தம் யாருக்குமே இல்லாமல் இருந்த, பொதுவாக இருந்த சரணத்தில் வெள்ளக்காரன் என்ன பண்றான், ரயத்துவார் முறையில் அதெல்லாம் சொந்தமா உள்ளத்தையும் ஆய்வு பண்ணி அளவு போட்டு அதுக்கெல்லாம் வரி விதிக்க ஆரம்பிச்சான். தமிழ்நாட்டிலேயே விவசாயிகள் கொதித்தெழுந்து வெள்ளையனுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மண் குங்குமண், அதான் வரலாறு நமக்கு. சேலத்தில் விவசாயிகள் எழுச்சி, மிகப்பெரும் எழுச்சி, வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டார்கள், போராடினார்கள். அந்த போராடிய தோழர்களை, அப்பாஜி என்கின்ற தலைவரின் கீழே போராடிய தோழர்கள் தூக்கிலேத்து கொண்டாங்க, வரலாறு இது.
தேங்கனி கோட்டையில போராடினாங்க வரலாறு. இந்த பகுதி முழுவதும் நடந்த போராட்டத்தின் வரலாறுல தான் தீரன் சின்னமலை போட்டவர்கள் எல்லாம் வெள்ளையனை எதிர்த்து போராடுவதற்குரிய படைபலத்தை பெற்றார்கள், படைபலத்தை பெற்றார்கள். அந்த பாளையக்காரனுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இருந்தது இந்த விவசாயிகளின் கழகமும் எழுச்சியும். விவசாயம் அழிக்கப்படுகிறது, விவசாயம் அழிக்கப்படுகிறது. இப்படியாக நடந்த இடத்துலதான் இந்த கோவை நகரத்தில் இந்த மூன்றாம் பாளையக்கார எழுச்சி யுத்தம் நடந்தது. மிக முக்கியமான நகரம் கோவை நகரம். இந்த கோவை நகரத்தை இங்க இருக்கக்கூடிய வெள்ளைய அந்த படையணியை தாக்கிய தமிழர்கள் படைகளில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், இஸ்லாமிய அல்லாத தமிழர்கள் இருந்தாங்க. அங்கே மதம் சாதி எல்லை கடந்து தமிழர்கள் தாக்கினார்கள். இப்படிப்பட்ட தமிழர்கள் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார்கள். அது இஸ்லாமியர் அடக்கம். இப்படியாகத்தான் கோவை நகரம் கட்டி எழுப்பப்பட்டது. இன்றைக்கு திடீரெங்க இஸ்லாமியர் வரலையா? இந்த நாடு, இந்த நகரம் விடுதலை அடைவதில் இஸ்லாமியர்கள் பங்கு மிக முக்கியமானது. அதனாலதான் சொல்றோம், நாங்க வரலாறாக பேசுறோம். வரச்சொல்லு சி பி ராதாகிருஷ்ணன் பேசி பார்ப்போம். ஒரு மேடையில் உட்கார்ந்து தயாராடி, எங்கள் சகோதரர்கள் எங்கள் சகோதரர்களை எங்களுக்கு எதிராக திருப்பினால் எதிர்த்து நிற்போம், துணிந்து நிற்போம், விடமாட்டோம். வன்முறை நமக்கு தேவையில்லை. நாங்கள் வளர்ச்சி பெற்ற இனம், தொழில்நுட்பத்தில், கல்வியில், அறிவியலில் வளர்ச்சி பெற்ற இனம் தமிழ் இனம். பாஜக இருக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்பதை தமிழர்கள் சொல்ல வேண்டும், தமிழர்கள் சொல்ல வேண்டும். இந்த கோவை நகரத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படியாகத்தான் இந்த கோவை நகரம் வளர்ச்சி பெற்றது. வெள்ளையர் காலத்தில் விவசாயம் நசுக்கப்படுகிறது. 1876 தாது வருஷ பஞ்சத்தில் கோவை நகர் கொங்கு மண்டலத்தில் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை மட்டும் 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அதற்கு பிறகு கோவை முன்னுகிறது, கொங்கு மண்டலம் முன்னேறுகிறது, முன்னகர்கிறது. எப்படி? இங்க இருந்த பருத்தி உற்பத்தி, இந்த பருத்தி உற்பத்தி பிரிட்டிஷ்க்கு தேவை. அதை கொண்டுதான் பிரிட்டிஷனுடைய ஆங்கில அரசாங்கத்தினுடைய அந்த நூற்பாலைகள் பருத்தி ஆடைகளை உருவாக்குச்சு. அதற்கான மேட்டு நிலம் தான் இந்த கொங்கு மண்டலம். அப்படியாக இருக்கிற தருணத்திலே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சிவில் யுத்தம் நடந்து போயிருது, நின்று போயிருது. வெள்ளக்காரன் இங்க எடுக்கிறதுக்கு பதிலாக பருத்தியை வந்து அமெரிக்காவில் தான் வாங்க ஆரம்பிக்கிறான். அப்ப இங்க உற்பத்தி செஞ்ச பருத்திகளுக்கு இங்கிலாந்தில் இடமில்லை என்கின்ற காரணத்தினால் அந்த பருத்தி இங்கேயே ப்ராசஸ் பண்ணுவோங்கிற நிலைமை தமிழர்களிடத்தில் தேவையாக வருகிறது. அந்த தேவையை தமிழர்கள் மதிநுட்பத்துடன் கையாளுகிறார்கள், அதை எடுத்து முன்னகர்றான். அப்படிதான் இங்க வந்த ஸ்டெயின்ஸினுடைய தொழிற்சாலை, முதல் தொழிற்சாலை வருகிறது. அந்த தொழிற்சாலைக்கு பருத்தியை கொடுத்த தமிழர்கள் தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார்கள். அப்படி வளர்ந்த தொழிற்சாலைகள் தான் இன்னைக்கு லட்சுமில் இருந்து எல்லா தொழிற்சாலைகளும். இப்படியாக அவர்கிட்ட தேவையை வந்து நுணுக்கமா ஆய்வு பண்ணி அதற்கு பொருளை சப்ளை பண்ணுங்கிற இடத்துக்கு தங்களை வளர்த்து கொண்ட தமிழர்கள், உழைப்பாளிகள் தமிழர்கள். அப்ப வரக்கூடிய இந்த பஞ்சாலைக்குடைய எந்திரங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், என்ன பண்ணணும்? ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்றது? இங்கிலாந்துக்கா போக முடியும்? இல்ல, நாங்களே பண்றோம் சொல்லி கோயம்புத்தூர்காரன் அன்னைக்கு செஞ்சான், அந்த தொழிற்சாலைக்கு ஸ்பேர் பார்ட் செஞ்சான். அப்படியாகத்தான் நீங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள் உருவாக ஆரம்பிச்சது, தொழில் கூடங்கள் உருவாக ஆரம்பித்தது. அந்த நுணுக்கம் ரத்தத்துல தமிழனுக்கு இருந்தது. எப்படி கொடுமணல்ல 2300 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த ஊசி பணி பாசி மணியை பார்த்து அதை செதுக்கி அந்த நுணுக்க அறிவு, பொறியியல் அறிவு 2500 வருஷத்துக்கு அப்புறமும் கொங்கு மண்டலத்தில் கூர்மையாக இருந்த காரணத்தினால்தான் கொங்கு மண்டலம் என்பது தொழில்நுட்பத்தில் வளர்ந்துச்சு. அப்படிதான் கோவை என்பது முன்னேற ஆரம்பிச்சது. அதே தருணத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு 1930 அந்த மோட்டாரை கொண்டு வர்றார். இண்டிஜினியஸா, தற்சார்பாக கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே தொழில் என்பது வளர ஆரம்பிக்கிறது, அறிவியல் என்பது முன்னகர ஆரம்பிக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்தில் தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை பிரச்சாரம் முன்னுக்கு வீரியமாக வருகிறது. ஒருபுறத்தில் சுயமரியாதை பகுத்தறிவு பிரச்சாரமும், மறுபுறத்தில் தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சியும் சேர்ந்து கொங்கு மண்டலத்தை முன்னுக்கு நகர்த்தது. அப்படியாகத்தான் கோவை நகரம் என்பது தொழிற்சாலைகளின் நகரமா மாறுது. அனைவருக்கும் கல்வி என்கின்ற இடத்தை யார் கொண்டு வந்தா? நீதி கட்சி கொண்டு வருது.
நீதி கட்சி கொண்டு வருது. எல்லாரும் படிப்பதற்கு வசதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த படித்த இளைஞர்கள் மறுபடியும் இங்கே வேலை பார்க்க வர்றான். இந்த இடத்தில் தான் இங்கே தொழில்நுட்பம் வளர்கிறது, தொழிற்சாலை வளர்கிறது, பகுத்தறிவு பிரச்சாரம் வளர்கிறது. இந்த வளர்ச்சியிலே தமிழர்களுடைய கொங்கு மண்டலத்தினுடைய தமிழர்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மேல மேல வர வரதான் இங்கே பள்ளிக்கூடங்களும் கல்விக்கூடங்களும் கட்டப்படுது. தமிழ்நாட்டில் வேற எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது, சிறந்த கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிறிஸ்தவ கல்விக்கூடங்களா இருக்கும். ஆனால் கோவையில தமிழனே உருவாக்கலாம், தமிழரை வளர்த்தெடுத்தா. அதான் அவினாசி சாலை என்பது நமது வெற்றியின் படிக்கல்லாக இருந்தது, வெற்றியின் படிக்கல்லாக இருந்தது. அதான் இத்தனை பள்ளிக்கூடம், இத்தனை கல்லூரிகள், இத்தனை பொறியியல் கல்லூரிகள், இது அத்தனையையும் தமிழர்கள் உருவாக்கினார்கள். அதிலிருந்து வந்த பொறியாளர்கள் இங்க மேலும் மேலும் தொழில்நுட்பத்தை வளர்த்தாங்க. இப்படிதான் கோயம்புத்தூர் வளர்ந்தது. இதுல எங்க மதம் வந்தது, இதுல எங்க சாதி வந்தது, எங்கேயும் வரல. என்னைக்கு மதமும் சாதியும் வருகிறதோ அன்றைக்கு தான் அழிவு வருகிறது அர்த்தம். அன்னைக்கு அழிவு வருது. இது மட்டுமே நமக்கான வளர்ச்சியை வந்துச்சுன்னா இல்ல. இதுல மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்தது என்னன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான தேவையில ஒண்ணு மின்சாரம். மின்சாரம் இல்லைன்னா லைட்டு கிடையாது, தொழிற்சாலை இயங்க முடியாது, வீட்டில் உங்களுக்கான வெளிச்சம் கிடையாது, மாலை நேரம் முடிந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய பொழுதை நீங்க கழிக்க முடியாது, பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியாது. அப்ப மின்சாரம் என்பது தண்ணியை போல, சாப்பாட்டை போல, மருத்துவத்தை போல, கல்வியை போல அடிப்படை, கல்வியை போல அடிப்படை அது. அப்ப மின்சாரம் அனைவருக்கும் கிடைக்குது அப்படின்னால் கல்வி வளர்ச்சியும் வரும், தொழிற்சாலை வளர்ச்சியும் வரும், தொழிலும் வளம் பெறும். இது அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அது என்னன்னா, பணக்காரனுக்கு விலை அதிகமா மின்சாரத்தை வித்து அதுல வர்ற லாபத்தை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில, குறைந்த விலையில, கிட்டத்தட்ட இலவசத்திற்கு நெருக்கமாக மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று முதல் மின்சார சட்டம் இயற்றப்பட்டது. அப்படியாக இயற்றப்பட்ட மின்சார சட்டத்தில் அடிப்படையில் வச்சுக்கொண்டுதான் எல்லாத்துக்கும் மின்சாரம் கிடைக்கக்கூடிய வசதியை வைத்துக் கொண்டுதான் கொங்கு மண்டலத்தினுடைய பொருளாதாரமும் தொழிற்சாலையும் வளர்ந்தது. நீங்க பத்துக்கு பத்து இடத்தை வச்சுக்கிட்டு லேத்த போட்டு ஓட்டணும்னா ஓட்டலாம், லேத்து வாங்கிட முடியும், பத்துக்கு பத்து இடத்த எடுத்துட முடியும், மின்சாரம் வரணும் இல்ல. அந்த மின்சாரத்தை கொண்டு வந்தது மின்சார சட்டம் தான். ஆக பணக்காரனுக்கு அதிகமான காசை கொடுத்து அது ஏழைக்கு மானியமாக கொடு என்று மின்சார சட்டத்தின் மூலமாக வந்த பயனின் காரணமாகவும் இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி இலவசமாக, இன்னும் சொல்ல போனா அவங்க இடஒதுக்கீட்டின் மூலமாக அனைத்து உயர்கல்வி நிலையங்களையும் இடம் வேணும் சொல்லி அந்த திட்டம் கொண்டு வந்த காரணத்தினால ஒரு பக்கம் படிக்க போனா படிச்சு வந்தவனுக்கு மின்சாரம் கிடைத்தது, வேலை கிடைத்தது. இந்த ரெண்டு சட்டத்தையும் கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த ரெண்டு சட்டத்தையும் கொண்டு வந்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதற்காக போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கருடைய பிறந்த நாள் நாளை, நாளைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அவர் இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் யாரு, இதே கும்பமேடையில் இருக்கக்கூடிய கவுண்டரா இருந்தாலும் சரி, முதலியாராக இருந்தாலும் சரி, நாயுடுவாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருக்குமே கல்வியிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியவர் அண்ணல் அம்பேத்கர். அது ஏதோ பட்டியலின மக்களுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு வாரியம் அமைக்க வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக வாரியம் அமைக்க வேண்டும் என்று போராடியவர் அண்ணல் அம்பேத்கர். இதையெல்லாம் மறுத்தது யார்னால் இந்துத்துவ அமைப்புகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடியினுடைய மூதாதையர்கள். அவங்கதான் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இதையெல்லாம் மறுக்க வேண்டும் என்று, இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினார்கள். அதனால தான் அவரு தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்துட்டு வெளியே போனார். யாருக்காக? இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்காக, இந்த பெண்களுக்காக, இன்னும் பல உரிமைகளுக்காக தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு. இப்படியாக இன்னைக்கு கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் அல்ல, முக்கியமான வகையில் பங்களித்த அண்ணல் அம்பேத்கருக்கு கொங்கு மண்டலத்தில் சிலை இல்லைனால் இத்தனை சாதிகளுக்கும் அவமானம் தான். வேற என்ன, வேற என்ன, கொங்கு மண்டலத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை வைக்க கூடாது நிக்கிறான் ஜாதி வெறிய. ஏன், அவர் பட்டியலிடத்துல தலைவராமா? அட முட்டா பயல. இன்னைக்கு தொழிற்சாலை நடத்துறனால், இன்னைக்கு கல்விக்கூடத்தில் உட்கார்ந்து படிக்கிறனால், அது அவர் போட்ட பிச்சை, அவர் போட்ட பிச்சை.
அதுலதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாரன் சொல்லி பெருமை பித்திரிய. நீ எல்லாம் படிச்சு தொழிற்சாலை நடத்துற, நீ அறிவு வேணும், வரலாறு படிக்கணும், அதை விட முக்கியமான நன்றி உணர்ச்சி வேணும். உனக்கு கல்வி தரக்கூடாது, உனக்கு மத்திய அரசு வேலை தரக்கூடாது, நீ நீதிபதி ஆகக்கூடாது, நீ கல்வியாளர் ஆகக்கூடாது, நீ பல்கலைக்கழகம் கட்டக்கூடாது, நீ பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது, நீ தொழிற்சாலை நடத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னவனுக்கு கூஜா தூக்குறனால், அப்படியெல்லாம் சொன்ன பாஜகவிற்கு நீ வாக்களிப்ப என்றால் உனது அழிவிற்கு நீயே அஸ்திவாரம் போறன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு எதுவும் கல்வி தரக்கூடாது, உனக்கு வேலை தரக்கூடாது, உனக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் தரக்கூடாது என்று சொன்னது பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இதே இந்து மகா சபை. இந்த குடும்பம் மன்னிச்சியா? இதான் வரலாறு, எடுத்து படி. மீசையை முறுக்கி சுத்தின அறிவு வந்துற மூளையை பயன்படுத்து, மூளையை பயன்படுத்து, படி. நீ எப்படி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு படி. இதையெல்லாம் ஒரு இயக்கம் தான் சொல்லணும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லணும். எங்களுக்கு பயம் இல்லை, ஏனால் உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்க வர மாட்டோம் நாங்க, எனக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டோம் நாங்க. ஓட்டு பிச்சை எங்களுக்கு தேவையில்லை, ஓட்டு பிச்சை எங்களுக்கு தேவையில்லை. ஓ வரலாறு படி. இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஒன்று சேர்ந்து அம்பேத்கருக்கு செல வைக்கணும்டா. அதுதான் உனக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நீ செய்யக்கூடிய நன்றி கடன், நன்றி கடன் அது. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்துத்துவவாதிக்கு காவி கொடியை தூக்கி பிடிச்சு சுத்துறேனால் அது அவமானம், வரலாற்று அவமானம் அது. உன்னை எல்லாம் ஒரு சூத்திரனாக, உன்னை எல்லாம் அடிமையாக வைக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு நீ வக்காலத்து வாங்கினால் இப்படித்தான் அழிச்சு போவேன். கோவை நகரம் மீட்டெடுக்கப்படலாம், கோயம்புத்தூர்ல பாஜக தோற்றுச்சுனால் மட்டுமே இந்துத்துவ அமைப்புகள் அழிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. நமக்கு வேலை நிறைய இருக்குது, நிறைய அடிமையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, நிறைய அடிமைகள் உருவாக்கி வச்சிருக்கிறான், அவர்களை எல்லாம் அங்கிருந்து மீட்டெடுக்கணும். அதற்காகத்தான் மே 14 இயக்கம் கூட்டம் நடத்துவதற்காக 2 ஆண்டுகளாக போராடி வந்து நிற்குது. அவங்க உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒண்ணுதான், நீங்கள் எங்கள் அமைப்பில் இணையணும். இந்த செய்திகளை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களிடத்தில், மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும்பணியை நீங்கள் செய்யணும், இயக்கமாக வேண்டும் என்று நாங்கள் அதனால்தான் அறைகள் விடுக்கிறோம். நாங்க ஏதோ கூட்டம் போட்டு நாளை களைஞ்சு போயிருவோம், ஆனால் இந்த பணியை இந்த ஊர்ல கூட அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. கோவை நகரம் இந்துத்துவாவின் கையில் இருக்கிறது என்பது அவமானம் நமக்கு, நமக்கு அவமானம். அதை மீட்டெடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நீங்க செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குங்க, நாளைல இருந்து, இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு வேலை இருக்கு. இங்க பாஜக பெரும் தோல்வி அடைவதற்குரிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். பாஜக மிகப்பெரிய அளவிற்கு பண பலத்தை இறக்கி இருக்குது, அதுக்கு பின்னாடி அடிமை அதிமுக இருக்குது, எஸ்பி வேலுமணி இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கான்ட்ராக்ட், அத்தனை வேலையும் இங்க ரோடு போடுறதுல இருந்து கழிப்பறை கட்டுறதுல இருந்து அத்தனை கான்ட்ராக்ட் அவருக்கு தான் வரணும். இப்படிப்பட்ட ஊழல் நபர் இன்னைக்கு பாஜகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று விறுவிறுப்பா வேலை பார்க்கிறார். இந்த பாசிச நபர்களை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு, அந்த பொறுப்பை நீ கையில் எடுத்துக்கோ. நாளையிலிருந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இவங்கிட்ட உட்காந்து பேசுங்க, இவங்கிட்ட உட்காந்து பேசுங்க. யாருக்காவது பாஜக ஓட்டு அளிக்கும் எண்ணம் இருந்ததுனால் அவர்களிடம் விளக்கி சொல்லுங்க. இவங்க வந்தாங்கன்னா நாடு நாசமா போயிருந்த மட்டுமல்ல, கோவை குட்டிச்சவரா போயிரு, கோயம்புத்தூர் குட்டிச்சவரா போயிரு. என்ன பிரச்சனைனா, மோடி என்றால் வளர்ச்சி வரும், வளர்ச்சி வரும் சொல்றாங்க. சரி, நாங்கள் கேள்வி கேட்கிறோம், வளர்ச்சி என்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. ஒரு நாட்டினுடைய தலைவர் நாடை வளர்ச்சி அடைய வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு பொருளாதார திட்டத்தை முன்வைக்கணும். என்ன திட்டத்தை வச்சீங்க? நான் கேட்கிறோம், என்ன திட்டம் இருக்கிறது? ஒரு அரசு பொருளாதார வளர்ச்சி அடையலன்னு வச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட கையில பணம் இல்லை, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பொருளாதார தட்டுப்பாடு இருக்குது, ஆனா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றவங்களுக்கு காசு வந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு தான் காசு இல்லை. அவங்களுக்கு காசு April 18 வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா அரசாங்கம் கஜானாவில் இருந்து திட்டங்களை அறிவிக்கணுங்க.
தொழிற்சாலை கட்டணுங்க, ஏதேனும் ஒரு வளர்ச்சித்திற்கு அரசாங்கம் செலவு செய்யணும் இல்ல, அப்பத்தான அந்த பொருளாதாரம் என்பது மக்களிடத்துல வேலை வாய்ப்பாக வரும். என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கணும், என்ன திட்டத்தை உருவாக்கணும், எட்டு வழிச்சாலையில எடப்பாடி சம்பாதிக்கிறதுக்காக எங்க நிலத்தை எல்லாம் புடுங்கின, இங்க மீத்தேனுக்காக எமது விவசாய நிலத்தை அழிச்ச, ஸ்டெர்லைட்ல எங்களோட சகோதரர் சுட்டு கொலை பண்ண, எங்கிருந்து வளர்ச்சி வரும், எங்கிருந்து வளர்ச்சி வரும்? ஒரு பொருளாதார திட்டம் என்பது அரசாங்கம் செலவு செய்யணும் இல்ல, வேலை திட்டம் வைக்கணும் இல்ல, அது நடக்கல. அப்படி ஒரு திட்டம் மோடி அரசாங்கத்தை கிடையாது. அதான் கேட்கிற ரஃபேல் விமானம் வாங்கணும்னா ரஃபேல் விமானத்தை உற்பத்தியை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய நிறுவனம், அரசு நிறுவனம் HIL கொடு, எங்க ஆளுங்க போய் படிக்கிறான் வேலை பார்க்கிறாங்க, அவளுக்கு வேலை வரும் இல்ல? பிரெஞ்சுக்காரங்க எதுக்கு வேலை தர்ற, நீ பிரெஞ்சுக்காரங்க எதுக்கு வேலை தர்ற? இங்க நம்முடைய தொழில் வாய்ப்பு எல்லாம் முழுக்க அங்க கொடுக்கறான், இல்லனா குஜராத்தி சேர்த்து கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுல நான் கேக்குறேங்க, இந்த இங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் பிசினஸ் மேன் எல்லாம் வந்து மோடி வந்து வளர்ச்சி அடையும், எங்க தொழில நல்லா வளருங்க, நாங்க ஒரு கேள்வி கேட்க விரும்புறோம். தமிழ்நாட்டுக்குள்ள 5,000-10,000 கோடி ரூபாய்க்கு முதலீட்டுல ஏதேனும் ஒரு தமிழனுக்கு தொழில் தொடங்க வாய்ப்பு கொடுத்திருக்கான சொல்லு, ஏதோ பல்லு இழுச்சுன்னு கேக்குறீங்க, நாங்க மோடிக்கா ஓட்டு போடுவோம், நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க. இங்க அதானிக்காரன் வந்து 8,000 கோடி ரூபாய்க்கு சோலார் ப்ராஜெக்ட் போடுறான், 10,000 கோடி ரூபாய்க்கு துறைமுகம் கட்டுறான், 10-15,000 கோடி ரூபாய்க்கு அனல் மின் நிலையம் வைக்கிறான். இவ்வளவு ஏன் ரஃபேல் விமானத்தை தயாரிப்பதற்கு அம்பானிக்கு வாய்ப்பு தரலாம் 60,000 கோடி ரூபாய் முதலீட்டுல? அந்த அனில் அம்பானி இது வரைக்கும் பேப்பர்ல கூட ராக்கெட் பண்ணது கிடையாது. கொங்கு மண்டலத்துல பாஜகவை ஆதரிக்கக்கூடிய இந்த பெரும் முதலாளி கேள்வி கேட்கிறோம், ஏன் உனக்கு பண்ண தெரியாதா? தொழில்நுட்பத்தை பிரெஞ்சுக்கார தர போறான், முதலீட்ட இந்தியாவில் பேங்க் தரப்போகுது, ஆர்டர மோடி தரப்போறாரு, நீ செய்ய என்ன பெரிய அறிவு உனக்கு? அம்பானி என்ன உற்பத்தி செய்யாத ட்ரேடர், ஒரு வணிக பிரமுகர், அவர் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய திறமை படைத்தவர் அல்ல. இங்க லட்சுமி மெஷின் ஒர்க்லயாவது ஒரு நட்டு போல்ட் பண்றீங்க, அப்படி நட்டோ போல்ட்டோ ஒரு கியரோ கூட பண்ணாத ஒருத்தருக்கு ரஃபேல் என்கிற விமானத்தை தயாரிப்பதற்கு ஆர்டர் வருதுன்னா கொங்கு மாடல பிஜேபி தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த முதலாளிகள் கேட்கிறோம், உனக்கு அறிவு இல்ல, வெக்கமா இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நாங்க இங்க தொழில்நுட்பத்தில் பெருசா வளரணும் விளம்பரம் தர்றிய, நீ கேட்கணும் இல்ல? தமிழ்நாட்டுக்குள்ள நீ இந்தியாவில் வாய்ப்பு தரணும் கேட்கல, தமிழ்நாட்டுக்குள் துவங்கப்படுகின்ற தொழில் எங்களுக்கான வாய்ப்புகள் எந்த தமிழ்நாடு கேட்டானா? ஒருத்தன் கேட்கல. அப்ப என்ன வளர்ச்சி? நீ யாருக்கு வளர்ச்சி பத்தி பேசுற? சேத்துக்கள் வளர்ச்சி பத்தி பேசுற, சேத்துக்கள் வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நாங்க தமிழன் உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தமிழன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் சேட்டலைட் பண்ணி விடுறான், சேட்டலைட் பண்ணி வர குஜராத்தில் ஒருத்தர் காமிச்சு பார்ப்போம், உத்தரப்பிரதேச ஒருத்தர் காமி பார்ப்போம், மத்திய பிரதேச ஒருத்தர் காமி பார்ப்போம், அத்தனை பயிரும் மாட்டு மூத்திரத்தை பிடிக்க போயிருக்காங்க. எங்க ஆளு சேட்டலைட் விடுறப்ப உங்களால் உங்களால் மாட்டு மூத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எப்படி பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கும், எப்படி வைக்கும்? இங்க இத்தனை தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான மேலாண்மைக்கான கல்லூரிகள் துவக்கப்பட்டது. எதுக்கு? பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆள் வேணும், அதுக்கு உருவாக்குனீங்க. இவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்தீங்கல்ல, இப்ப சரியான ஆட்களை ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கணும்ல, அந்த அறிவு ஏன் இல்ல? நீ ஒழுங்கா படிக்கல, வரலாறு படிக்கல, நீ டெக்னாலஜி படிச்ச, சயின்ஸ் படிச்ச, மேனேஜ்மெண்ட் படிச்ச, ஹிஸ்டரி படிக்கல, அது தெரிஞ்சாதானே நீ யாருன்னு தெரியும். இப்படிப்பட்ட இடத்துல தான் நீங்க சி பி ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் ஜெயிச்சா கோயம்புத்தூர் முழுக்க மாடுதான் மேயும், வேற ஒண்ணு மேய. லட்சுமியில் வச்சிருந்தவங்க எல்லாம் மாட்டு மூத்திரத்தை எடுத்துட்டு ஆராய்ச்சி பட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். குங்கு மண்டலம் ஒரு காலத்துல மேய்ச்சல் இல்லாம இருந்ததுங்கிறது, இப்ப மாடு மேய்க்க முடியாது, இப்ப மாடு மேய்க்க முடியாது. ஆக நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஷயத்தோட கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் வரணும்னா வரட்டும், கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லு. உங்களுடைய எக்கனாமிக் பாலிசி என்ன, இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன, மேக் இன் இந்தியா சவுண்ட் விட்டீங்க, எதையா மேக் பண்ணீங்க? ரஃபேலே அமெரிக்காவிலயோ அங்க பிரான்ஸ்லயோ
இஸ்ரேலையோ பண்ணக்கூடிய நிலைமையில தான் அவங்க அரசாங்கம் கொண்டு போய் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்க என்ன கேட்கிறோம்னா இயக்கமாக மாற முன்வாரம் கேட்கிறோம். இளைஞர்கள் கேட்கிறோம், அரசியலை பேசுங்க. ஒவ்வொரு கல்லூரி தோறும் பள்ளிக்கூட தோறும் அரசியல் பேசுங்க. நான் இதே குப்புசாமிநாடு ஆஸ்பத்திரிக்கு எதிராக கூடிய மணிஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க அரசியல் நாங்க பேசியிருக்கோம். இதே கோபால நாயுடு ஸ்கூல்ல படிச்ச அங்க மாணவர் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இந்த கல்லூரிகளில் படித்த பொழுது இங்க பல கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் சேர்ந்து நின்று அன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறோம், பேசியிருக்கோம், அரசியல் பேசியிருக்கின்றோம். ஆரிச்சாமி தோழரும் ராமகிருஷ்ண தோழர் விடுதலைக்காக ஒவ்வொரு ஊரா போய் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். அரசியல் பேச வாருங்கள், அரசியல் நீங்க கையில் எடுங்க, இல்லைன்னா பொறுக்கி தான் கையில் எடுப்பாங்க. அதுதான் சொல்ல வர்றோம். இதை செய்வதற்கு தான் மே 14 மறைகோல் விடுக்குது. எங்கே கோயம்புத்தூர்ல எங்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உறுப்பினர்களாக இயக்கங்களில் தேவை. அறிவார்ந்தவர்களாக நாங்கள் மாற்ற விரும்புகின்றோம். அறிவாயுதத்தை நீங்கள் ஏந்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த கொங்கு மண்டலத்தை இங்கு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சி எடுக்கணும்னு விரும்புகிறோம் நாங்கள். அந்த வளர்ச்சி எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தலைமுறைக்கு இருக்கிறது. நான் இந்த மண்ணின் மைந்தராக கேட்கிறேன், நீங்க வரணும். இங்க காவி கொடியை பார்க்கும் பொழுதெல்லாம் மனத்தை மிதித்தது போல இருக்கிறது எனக்கு. நாங்க இது ஒரு வரலாறு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க எது பேசினாலும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்காரனா சொல்றது, எல்லோரையுமே வந்து இந்த நாட்டினுடைய தேச துரோகியா சொல்றது, தேச பிரிவினைவாதியாக சொல்றது. ஆனா வரலாறுல என்ன இருக்குன்னா, முதல் முதல்ல இந்தியாவை இரண்டாக துண்டாட வேண்டும் என்று சொன்னவர் ஆர்எஸ்எஸ் ஐ அமைத்த இந்து மகா சபையை வழிநடத்திய கும்பல்கள் சாவர்கர் கோல்வால்கர் தான் இந்தியாவை ரெண்டு தேசமாக உடைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள். 1924 இங்க இந்து தேசம் இன்னொரு இஸ்லாமிய தேசம் என்று பிரிக்க வேண்டும் என்று முழக்கம் வைத்தது இந்த இந்துத்துவ கும்பல். ஆர்எஸ்எஸ் மூலகர்த்தாக்கள் தான் அதை பேசுறாங்க, அது ஆவணமாக இருக்கிறது. கோல்வால்கர் பேசுகிறார், சாவர்கர் பேசுகிறார். இங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து வாழ முடியாது, இரண்டு தேசங்களாக இதை உடைக்க வேண்டும் என்று சொன்னவங்க அவங்க. இதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் தான் இங்க முஸ்லீம் லீக்கு முகமது அலி ஜின்னா இவர்கள் எல்லாம் பிரிவினைவாதம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து முதல் முதல்ல இந்தியா வந்து இறங்கிய பொழுது அவரை வரவேற்று நடத்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா காந்திய மகாத்மான்னு சொன்னார். அவங்க பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கல, ஒன்றுபட்ட இந்தியா என்கின்ற கோரிக்கை தான் வச்சாங்க அவங்க. வரலாறு பேசுவாங்க, பேசல என்ன தப்பு? இவர் இந்தியாவின் விடுதலையை பேசிய பொழுது, சுயராஜ்யத்தை பத்தி பேசிய பொழுது சாவர்கர் இந்தியாவை ரெண்டாக உடைக்கணும்னு பேசினார். அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவம் என்ன கேட்டாங்கன்னா, மத்திய அமைச்சரவையில் சட்டசபையில் மூணுல ஒரு ஆளை இஸ்லாமியரை வையுங்கன்னு கேட்டாங்க. எப்ப 1940 கேட்டாங்க. எங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு கேட்டாங்க. இஸ்லாமியர் அதிகமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதி, இன்னைக்கு பங்களாதேஷ் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதை மறுத்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் பாகிஸ்தான் கோரிக்கைன்றதை முன்வைக்கிறாங்க. நடந்தது இந்தியாவை இரண்டாக உடைக்கின்ற வேலையை செய்தது இந்து மகா சபையும் ஆர்எஸ்எஸ். வரலாறு ஆவணங்கள் புத்தகங்கள் இருக்குது, நாங்களும் புதுசா சொல்லல. இது மட்டுமல்ல, 1939 இரண்டாம் உலக போர் வருது. இரண்டாம் உலக போர் மிக மூர்க்கமாக நடந்த பொழுது இங்கே காந்தியடிகள் வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தை வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம், தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். அந்த போராட்டத்தில் இங்கே சூலூரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூலூரில் கூடிய இந்த ராணுவம் இருக்கக்கூடிய அதே பகுதியில் வெள்ளையரோட ராணுவம் இருந்த இடம், அந்த ராணுவத்தினுடைய பகுதிகளுக்கு தமிழர்கள் தீ வைக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, வெள்ளையனை வெளியே போன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதே சூலூர் பகுதியில் தான் தமிழீழ மக்களை கொலை செய்வதற்கு அனுப்பப்பட்ட ராணுவத்திற்கு எதிராக வீரமிக சேர்ந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அது வரலாறுங்க, வரலாறு நீளும் இல்லை, வரலாறு தொடர்ச்சி இருக்குல்ல, திடீர்னு வரல. அன்னைக்கு சூலூர்ல வெள்ளையன் ராணுவம் வெளியேற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெள்ளக்கார அரசாங்கம்
திமிர் வரி என்று ஒரு வரி போட்டான். எதுக்கு? இது எரிச்ச பொருளுக்கு நஷ்டஈடு வழங்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சோமனூர் பகுதியிலிருந்து, சூலூர்ல இருந்து, பல்லடத்துல இருந்து, திருப்பூர்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போடப்பட்ட வரி பேர் திமிர் வரி. இப்படி தமிழ்நாடு முழுவதும் கொதி தெழுகிறது, போராட்டம் நடத்துறாங்க. அதே போலத்தான் சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏவை கட்டுறார், இந்திய நேஷனல் ஆர்மி கட்டுறார், இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு எதிராக, வெள்ளையர் ராணுவத்திற்கு எதிராக படை கட்டுகிறார். அந்த படையிலே பெருமளவில் சேர்ந்தவர்கள் தமிழர்கள், மலேசிய தோட்டத்தில் வேலை செய்த தமிழர்கள் அந்த படையில சேர்றாங்க. அந்த படையில பெண்களுக்கு என்று ஒரு அணி உருவாக்கப்படுகிறது, ஜான்சி ராணி படையணி என்று ஒரு படையணி உருவாகிறது. அந்த படையணியை தலைமையேற்று நடத்தியவர் தமிழ் பெண், ஜானகி தேவர் என்கின்ற தமிழ் பெண் தான் படையை தலைமையேற்று நடத்துறாங்க. அங்கே 50,000 அதிகமான தமிழர்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸின் படையை முன்னகர்த்துகிறார்கள். இந்த சுபாஷ் சந்திர போஸின் படை ஜப்பானிய படையோடு இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்குள்ள தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக பொழுது இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து மகா சபையும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? வரலாறு எடுத்து படிங்க. சாவர்கர், வீர சாவர்கர் சொல்லுவாங்க, இந்திய விடுதலை போராளி சொல்லுவாங்க, வீர சாவர்கர் அறிக்கை விடுறாரு, இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து இளைஞர்களே, நீங்கள் பிரித்தானியாவின் கரங்களை வலிமைப்படுத்த ராணுவத்தில் சேருங்கள் என்று சொல்லி, அவர் அதுக்காக இந்து இளைஞர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்காக கேம்ப் நடத்துறார். இந்தியா முழுவதும் கேம்ப். எதுக்கு? பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ராணுவத்தில் சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸின் படையை வீழ்த்துவதற்காக ஆள் சேர்த்தவர் சாவர்கர். இது வரலாறு. நாங்கள் துணிச்சலோடு சொல்றோம், முடிஞ்ச வழக்கு போடு, அப்பதான் அம்பலப்படுத்த முடியும், எங்களால நீதிமன்றம் அம்பலப்படுத்த முடியும். அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸின் படையை எதிர்த்த ஆங்கிலேய படையை கட்டியது சாவர்கர். எல்லா இடங்கள்லையும், ஒவ்வொரு ஊர்லையும் இதற்கான ஒரு பிரதிநிதியை, ஒரு முகவரை உருவாக்குறாங்க, உட்கார வைக்கிறார், அவரு ஆபீஸ் போடுறாரு, கேம்ப் நடத்துறாரு. கிட்டத்தட்ட 10,00,000 படை வீரர்களை திரட்டுவதற்கான வேலையை சாவர்கர் செய்கிறார். யாரை எதிர்த்து? தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்த அந்த சுதேசி ராணுவத்தை எதிர்த்து படை திரட்டியது சாவர்கர் என்கின்ற ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபையினுடைய தலைவர். இது மட்டுமா நடந்துச்சு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு யுத்தத்தை நடக்கிறதுக்கு பணம் கிடையாது, பணத்துக்கு வழி இல்லை, உணவுக்கு வழி இல்லை, மிலிட்டரிக்காரனுக்கு சோறு போடணும், படை நடத்தணும். அங்கே இங்கிலாந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறது, இங்கிலாந்தினுடைய தேசங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறது, அங்கே எல்லாம் பஞ்சம் இருக்கிறது, அங்கே எல்லாம் உணவை கொண்டு போகணும், வரி வேணும், காசு வேணும். இல்லை, என்ன பண்றாரு தெரியுமா? ஆர்எஸ்எஸ் வங்கத்திலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், மேற்குவங்கம் சேர்ந்த பகுதிதான் வங்கம், ஒன்றுபட்ட அந்த வங்கத்திலும், இன்று இருக்கக்கூடிய அஸ்ஸாமிலும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுனால், அங்கே இருக்கக்கூடிய குடியானவர்கள் விவசாயிகளை மிரட்டி வரி வசூல் செஞ்சதுதான் ஆர்எஸ்எஸ். ஒரு கோடி வங்க மக்கள் இறந்து போனாங்க, இதான் வரலாறு. பஞ்சத்தில் மக்கள் இறந்துட்டு இருக்கும் போது எப்படி வரி வாங்க முடியும் சொன்னால், ஆர்எஸ்காரன் சொல்றான், நான் வாங்கி தரேன் சொல்லி களத்தில் இறங்கி அந்த செத்து கொண்டிருந்த மக்களை துன்புறுத்தி மிரட்டி வரி வசூல் செய்து ஆங்கில அரசாங்கத்திற்கு கொண்டு போய் வார் ஃபண்ட், போருக்கான நிதியை சேர்த்தது ஆர்எஸ்எஸ். இந்த பக்க படையை உருவாக்கியது இந்து மகாசபை, சாவர்கர், ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அப்படியாக உருவான தளத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸின் படை வீழ்த்தப்படுகிறது, நான் வீழ்த்தப்படுகிறது. அப்படியாகத்தான் துரோகத்தை செய்தவர்கள் இந்த கூட்டம், இவன் பாரத் மாதாக்கு சேர்ந்து சொன்னால் அனுமதியை காவல்துறை வழங்கிறது கிடையாது. எஸ்பி வேலுமணியினுடைய படையாக, காவல் படையாக இருக்கிறதோ என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது. இப்படியாக ஒரு துரோகத்தை செய்து அன்னைக்கு அந்த ராணுவத்தில் இந்த தமிழர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், கொன்றளிக்கப்பட்டோம். இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வைக்கிறிய, சுபாஷ் சந்திர போஸ் பச்சிருவியாணி வைக்க மாட்டாய், வைக்க மாட்டாய். ஏ, இந்திய தேச ராணுவத்தினுடைய வீரர்களுக்கு, தமிழர்களுக்கு எங்கேயாவது ஒரு நினைவு தூணாத நட்டு வச்சியா நீ? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே சொல்லுங்கயா,
நீங்க தேச பக்தர்கள் ஆச்சு, நாங்கள் ஆன்டி இந்தியன் ஆச்சு. நாங்க கேள்வி கேட்கிறோம், எம் தமிழ் இளைஞர்கள் போராடினாங்க, எம் தமிழ் பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க, யுத்தத்தில் நின்றார்கள், அவர்களுக்காக வீழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு கம்பத்தை நட்டு வச்சிங்களா? உடனே கேட்ட சொல்லுவாங்க, காங்கிரஸ் காரன் நட்டு கேட்டியாரு. காங்கிரஸ் காரன் ஒரு கட்சி, நாங்க என்னைக்கா சொல்லியிருக்கோம்? 1965 காங்கிரஸ் அழிக்கப்பட்டது, மிச்சம் மீது இன்னும் அழிச்சு முடிச்சிடும் கொஞ்ச நாள்ல. இதே நிலைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும், தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மண்ணில இடம் இல்லை, இடம் கிடையாது. இப்படியான ஒரு வரலாறு தமிழனுடைய வரலாறு, துரோக வரலாறு செய்தது இந்துத்துவவாதிகள் வரலாறு. இன்னைக்கு என்ன செய்யறானால், இவனுடைய திட்டத்திற்காக நம்மை எல்லாம் இந்துத்துவவாதிகளாக மாத்திரான். தமிழன் இந்து அல்ல, ஒவ்வொரு மேடையில சொல்றோம். ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தால், ஒரு இஸ்லாமியராக இருந்தால் குரான் வாசிச்சிருப்பாரு, கிறிஸ்தவராக இருந்தால் பைபிள் வச்சிருப்பாரு, அல்லது சீக்கிரம் கிரந்த சாஹிப் ஏதாவது வச்சிருப்பாரு. இந்துவாக இருந்தால் என்ன மதம், என்ன மத நூலம் வச்சிருக்கிறோம் நம்ம? ஒரு மத நூலம் கிடையாது, ஒரு மத நூலம் கிடையாது. இந்து மதத்தினுடைய புனித மொழி சமஸ்கிருதம், தமிழ் கிடையாது. அப்படின்னா அது எங்க மதம் கிடையாது, எங்க மதம் கிடையாது. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு அரபியில சொல்றாங்களே சொல்றாங்க, அங்கிருந்து வந்தது அது, அந்த மொழியில் இருக்கிறத மொழியில பேசுறாங்க. ஆனால் அது ஒரு புனிதன்னு சொல்லி ஒன்ன மாதிரி எங்க மொழியை தீட்டுன்னு சொல்லல, எங்க மொழியை தீட்டுன்னு சொல்லல. தமிழ் மொழியில சாமியை நாங்க பூஜை பண்ணோம்னா தீட்டு கழிக்கிற வேலையை அவங்க செய்யல, நீ செஞ்ச. கிறிஸ்தவர்களை கேட்டா அவங்களை கொச்சப்படுத்துறது, கிறிஸ்தவர்கள் வந்துதான் இங்க வந்து கல்விக்கூடம் கட்டினா, மருத்துவமனை கட்டினா, நீ கட்டினியா சொல்லு. நீ கிறிஸ்டியன் மிஷன்ஸ் தானே பள்ளிக்கூடம் கட்டி எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அதே அவனுக்கு பொறுக்காது, அவங்கள கொச்சப்படுத்துவான். இது இன்னைக்கு வரலைங்க, 1700-800 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் தமிழர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அந்த சமணர்களை அழித்தது இதே கும்பல் தான், இதே இந்துத்துவ கும்பல்கள் தான், வைதீக மரபை சேர்ந்தவர்கள். இந்து மதம் என்றால் சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்துக்கள். தமிழர்கள் வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப தமிழர்களுக்கு மதம் என்ன இருந்தது? தமிழர் நிறைய மதம் இருந்தது. ஆசியோகம் தமிழருடைய மதம், நம்பிக்கை, சமயம், அது வெறி கிடையாது, அன்பு இருந்தது, அதுல அன்பு இருந்தது. மூத்தோர்களை வணங்கக்கூடிய பண்பு இருந்தது, மூத்தோர்கள் தான் கடவுள், இயற்கை தான் எங்களுடைய கடவுள். கோணியம்மன்ங்கிறது என்னது? இங்க இருந்து வன தேவதை தானே. கோயமுத்தூர் என்பது கோவன் புத்தூர், கோவன் என்கின்ற இந்த பகுதியினுடைய குறிஞ்சி நிலத்தினுடைய முல்லை நிலத்தினுடைய தலைவர்களை வைத்துக் கொண்டு புத்தூராக உருவாக்கப்பட்டது. என் நண்பன் மீனாச்சந்திரன் சொன்னார், புத்தூர் என்பது வனங்களை அழித்து நிலத்தை உருவாக்கி நகரமாக மாற்றுவதால் புத்தூர், அப்படியாக உருவாக்கப்பட்ட நிலம் தான் இந்த நிலம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடியம்மன் கோயிலுக்கும் இஸ்லாமியில் என்னைக்கா பிரச்சனை வந்திருக்குதா? வந்தது இல்ல. நீ என்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தூக்கிட்டு வரையா அன்னைக்குதான் என் பிரச்சனை வருது. எங்களுக்கு பிரச்சனை வந்தது இல்ல, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் நேசத்தோடு இருக்கின்றோம், நாங்கள் சகோதரர்களாக பழகின்றோம். நீ தான் வன்முறையை கொண்டு வர்ற, நீ தான் வன்முறையை கொண்டு வர்ற. அதனால திரும்ப சொல்றோம், தமிழர்கள் முன்னோர்களை வழிபட்டாங்க, அதனாலதான் நமக்கு வந்து குலதெய்வங்கள் இருக்கின்றன. குலதெய்வத்தை பத்தி பேசணும்னா எச்ராஜா ஒரு வீடியோ போட்டோ எடுத்து போட்டாப்ல, எனக்கு ஒரு குலதெய்வர்கள் போட்டோ எடுத்தாப்ல. சார் உனக்கு குலதெய்வம் உத்தரப்பிரதேச பத்தி எடு, ஊர் அது. நீ வந்து முற்பிறவி அடுத்த பிறவின்னு பேசுற ஆளு, உனக்கு குலதெய்வம்ன்ற கணக்கு கிடையாது. உன் குடும்பத்துல மூத்தவர்கள் உனக்கு சாமிங்கிற கணக்கு வழக்கு உனக்கு கிடையாது, எங்களுக்கு உண்டு. எனக்கு என் அம்மா சாமி, என் அம்மாக்கு அவங்க அம்மா சாமி, உனக்கு என்ன சாமி, உனக்கு என்ன சாமி? இங்க இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனோ கருமாரியம்மனோ எந்த இடத்துல வந்தது? பெண் தெய்வங்களாக, நமது முன்னோர்களாக, நம் காப்பார்களாக வந்தவர்கள் தான் இந்த தெய்வங்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம நம்மளுடைய நம்பிக்கை என்பது உருவாகியது, இந்த அடிப்படையில் தான் நம்ம வளர்ந்தோம். இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாரியம்மன் கோயிலுக்குள்ளார சமஸ்கிருதத்தையும் பிராமணர்களையும் அந்த வைதிக முறையும் அனுமதிக்காதீங்க, அது அவங்களுக்கான இடம் கிடையாது. நமக்கான இடம் தமிழுக்கான இடம், தமிழுக்கான இடம் அது. இந்த இடத்தை பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இதையெல்லாம் நீங்க செய்யணும்னா இங்கே பாஜகவை வீழ்த்துகின்ற பொறுப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். மே 17 இயக்கத்தில் உறுப்பினராக இணையுங்கள். இந்த நகரத்தை மீட்டெடுப்போம், இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம், நமது அறிவு சூழலை மீட்டெடுப்போம். இதுதான் நமக்கான தேவை. இந்த தேவை உருவாக்கணும். அங்க இந்துத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய நமது சகோதரர்கள் தான் அவங்க, சூத்திரர்கள் தான் நம்மள மாதிரி சூத்திரர்கள் தான் அவங்க.
அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்துத்துவ அமைப்புகளை வீழ்த்துகின்ற பொறுப்பை சூளுரை ஏற்றி அம்பேத்கருடைய பிறந்த நாளினுடைய உண்மையிலே இந்த சூளுரை ஏற்று தமிழர்களுடைய விடுதலையை, தமிழினத்தின் விடுதலையை, எதிலிருந்து விடுதலை, மதவெறியிலிருந்து சாதி வெறியிலிருந்து விடுதலையை பெறுகின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்று நாம் இந்த இடத்திலிருந்து களைவோம். மீண்டும் சந்திப்போம். இந்த தேர்தல் முடிந்த பிறகும் சந்திப்போம். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். மேற்பதலுக்கு உங்களிடத்திலே தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அதிலே நீங்கள் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.